பிரியும் வாக்கு வங்கி கதிகலங்கும் காங்கிரஸ். தமிழ்நாடு அரசியல் களம் அடுத்த 1.5 மாதத்திற்கு ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை மையப்படுத்தியே நகரும் என்பதில் சந்தேகம் இல்லை. வரும் பிப்ரவரி 27 வாக்குப்பதிவு நடக்கிறது. இதையடுத்து மார்ச் 2 வாக்கு எண்ணிக்கை நடத்தப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன. கடந்த 2021 நடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி சார்பில் போட்டியிட்ட காங்கிரஸ் வெற்றி பெற்றது. அதிமுக கூட்டணி சார்பில் தமிழ் மாநில காங்கிரஸ் போட்டியிட்டு 2 பிடித்தது. 8,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தது. இது தவிர நாம் தமிழர், மக்கள் நீதி மய்யம், அமமுக ஆகிய கட்சிகள் போட்டியிட்டன. அப்போதே 5 போட்டியாக களம் இருந்தது. இதில் 10,000 அதிகமான வாக்குகளை காங்கிரஸ், தமிழ் மாநில காங்கிரஸ், நாம் தமிழர், மக்கள் நீதி மய்யம் ஆகிய கட்சிகள் பெற்றன. அமமுகவை பொறுத்தவரை நோட்டாவை விட குறைவாக 1024 வாக்குகளை மட்டும் பெற்றது. இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், பிரதான போட்டி என்பது காங்கிரஸ், தமிழ் மாநில காங்கிரஸ் இடையில்தான். இதனால் திமுக அதிமுக வாக்குகள் சிதறிப்போக வாய்ப்பிருந்தது. இம்முறை களம் வேறாக உள்ளது. தற்போது வரை கிடைத்துள்ள தகவலின்படி திமுக கூட்டணியில் காங்கிரஸ் போட்டியிடுகிறது. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியிடம் இருந்து சீட்டை அதிமுக திரும்ப பெற்றுக் கொண்டது. அப்படியெனில் பிரதான போட்டி காங்கிரஸ் அதிமுக இடையில் என்பது தெரிய வருகிறது. கொங்கு மண்டலத்தில் அதிமுக செல்வாக்கு பெற்று விளங்குவது பலருக்கும் தெரிந்த விஷயம். அப்படி ஒரு சூழலில் அக்கட்சி நேரடியாக போட்டியிடுவது பலமாக பார்க்கப்படுகிறது. தோல்வியை தழுவினால் கூட சிறிய அளவிலான வாக்கு எண்ணிக்கையில் மட்டுமே நிகழ வாய்ப்புள்ளதாக கூறுகின்றனர். ஆனால் அதிமுகவில் நிலவும் உட்கட்சி பூசல் காரணமாக ஓ பன்னீர்செல்வம் அணி சார்பில் யாராவது ஒருவர் நிறுத்தப்படக்கூடும். இதனால் அதிமுக வாக்குகளே பிரியும் என்கின்றனர் ஒரு சாரர். இவர்களை அடுத்து நாம் தமிழர் கட்சி போட்டியிடுவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்துவிட்டது. இந்த கட்சி தொடங்கியதிலிருந்து நடத்தப்படும் அனைத்து சட்டமன்ற, நாடாளுமன்ற இடைத்தேர்தல்களிலும் போட்டியிட்டு வந்துள்ளது. அந்த வரிசையில் ஈரோடு கிழக்கு தொகுதியும் விதிவிலக்கல்ல. இதையடுத்து அமமுக சார்பில் டிடிவி தினகரன் போட்டியிடலாம் என தெரிகிறது. வரும் 27 ஆலோசனை கூட்டம் நடத்தி நல்ல செய்தி வெளியிடப்படும் என்று தினகரன் தெரிவித்துள்ளார். அப்படியெனில் அமமுக போட்டியிட அதிக வாய்ப்புள்ளது. கமல்ஹாசனை பொறுத்தவரை காங்கிரஸ் மற்றும் திமுகவுடன் நெருக்கம் காட்டி வருகிறார். இது 2024 மக்களவைத் தேர்தல் வியூகமாக இருக்கலாம் என சொல்லப்படுகிறது. ஒருவேளை அவர் விலகிக் கொண்டாலும் ஈரோடு கிழக்கு இம்முறையும் 5 போட்டியாகவே காணப்படும். இது காங்கிரஸ் கட்சிக்கு விழும் வாக்குகளை பிரிக்க அதிக வாய்ப்புள்ளது. இதனால் வெற்றி அவ்வளவு எளிதில் கிடைத்துவிடாது என்கின்றனர் அரசியல் பார்வையாளர்கள்.